அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு ரூஃபாஸ் கிச்சன். இப்போது நம்ம மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அரை கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மட்டன்லேருந்தே வந்து நல்லா தண்ணி வரும். ஸோ அதனால் நம்ம அரை கிளாஸ். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை அந்த தண்ணியோடு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த ஸ்டார்க்கில் தான் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். அதனால் அந்த தண்ணியோடையே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரசம், அதுக்கப்புறம் தால் ஃப்ரை இந்த மாதிரி டிஷ்க்கெலாம் வந்து இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், இது நிறைய ஸ்டெப்ஸ் கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும். நல்லா ட்ரையாக வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரூஃபாஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.